கந்தனபதயே நமக. உலகெங்கிலும் வாழும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அது வந்து கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது, இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். குரு எப்போ பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21/4/2023 குரு வந்து மீனராசிலேருந்து மேஷராசிக்கு வர்றாரு. அங்கே வந்து ஒரு வருஷம் இருப்பார். அதாவது 31/4/2024 வரைக்கும் மேஷராசியில் இருப்பார். அப்படி இருக்கும்போது கும்பராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பிஃபோராக நம்ம கும்பராசியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துருவோம். கும்பராசி வந்து காலபுருஷத்துவப்படி 11 இடமாக வருது. லாபஸ்தானம் 11 இடம் அப்படின்றது லாபஸ்தானம். அப்போது கும்பத்தில் குரு வந்து கும்பத்தில் சனி வந்து ஆட்சி அடைகிறார். அப்போ கும்பத்தில் சனி ஆட்சி ஆகும்போது, இந்த சனி ஆட்சி பெறுறதுனால கும்பராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனி டைம் அவங்க மைண்டில் வந்து ஒர்க்கை பற்றின தாட்ஸ் தான் ஓடிட்டே இருக்கும். ஒர்க்கை காலிக்கும்னு சொல்லலாம் அவங்கள. இந்த மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்து எப்போயுமே வேலை வேலை வேலைன்ட்டே இருப்பாங்க. மகரம் கும்பம் ரெண்டுமே அப்படித்தான். ஸோ அது வந்து சனி வந்து உழைப்புக்குரிய கிரகம். ஸோ அவங்க அந்த மாதிரி நேச்சரில் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட கும்பராசிக்கு சிம்பிள் பார்த்திங்கன்னா குடம். குடம் எப்படி உள்ளே இருக்கிறத வந்து நம்மளால் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாதோ, லைக் தட் அவங்களோட மனசில் இருக்கிறதையும் நம்ம அவ்வளோ ஈஸியாக அவங்களும் ரிவீல் பண்ண மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இப்படிப்பட்ட மௌன சாமியார்னு கூட சொல்லலாம் கும்பராசிக்காரங்களை. அப்படி ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க எதையும். ரொம்ப எசென்சியல்னால் தான் அதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட கும்பராசிக்கு குரு பகவான் வந்து 3 இடத்துக்கு வர்றாரு. 3 இடம் அப்படின்றது, 3 குரு வரும்போது துரியோதனன் படை மாண்டது அப்படின்ற ஒரு புராணம் இருக்குது. துரியோதனனுக்கு கோச்சாரத்தில் 3 குரு வரும்போது அவனுடைய படைகள்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு சப்போர்ட்க்கு ஆளே இல்லை அப்படின்றாங்க. அப்போ கும்பராசிக்காரங்க எப்படி இப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமீன் கையில் அவங்க போடக்கூடாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இவங்களை எதுலையாவது மாட்டி விட பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சப்போர்ட் குறைஞ்சிடும். அதாவது ஃப்ரெண்ட்ஸே எனிமீஸாக மாறிடுவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போகிறது, யாருக்காவது கேட்குறாங்களே சின்னமோ திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே கொடுத்துட்டு அதில் ஏமாந்து போகிறது, இந்த மாதிரியான பலன்கள்லாம் நடக்க இருக்கிறதுனால 3 குரு வரும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அது போக குருவோட பார்வை பலன் நல்லா இருக்குது. இருந்தாலும் ஸ்தான பலன்படி இந்த பலன்கள் இருக்குது. ஜாமீன் போடக்கூடாது. ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாலும் வந்து கேட்டால் இல்லை ஜாமீன்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் இவங்க தான் அதை எல்லாத்தையும் கட்ட வேண்டியது வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குரு வந்து குருவோட பார்வை பலன் நல்லா இருக்குது. 5, 7, 9 இடங்களை பார்க்குறாரு. 3 வீட்டிலேருந்து பார்க்கும்போது 5 பார்வையாக 7 வீட்டை பார்ப்பார். அடுத்து 9 வீட்டை பார்ப்பார். அடுத்து 11 வீட்டை பார்ப்பார். அப்போ 7 வீடை பார்க்கும்போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 இடம் அப்படின்றது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானம் அப்படின்னா மனைவி. இவங்களுக்கு மேரேஜ் டிலே ஆகிட்டு இருக்கவங்களுக்குலாம் மேரேஜ் நடந்துடும் இந்த இயரில். அதுக்கப்புறம் 7 இடம்ன்றது கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சு பிஸ்னஸில் நல்லா வந்து ஒரு நல்ல லெவல் ரீச் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. அடுத்து 9 இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம்னா எல்லா விதமான பாக்கியங்களும் கொடுப்பார். புத்திர பாக்கியம், தாமதமானவங்களுக்கு புத்திர பாக்கியம். அதுக்கடுத்து மேரேஜ் லேட்டானவங்களுக்கு மேரேஜ். இந்த மாதிரி ஆன்மீக பயணம். 9 இடம்ன்றது உயர்கல்விக்காக அப்ராடு போகிறது. பாஸ்போர்ட் விசா கிடச்சி அப்ராடு போய் மேற்படிப்பு படிக்கிறது, பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது 9 இடம். நெக்ஸ்ட்டு 11 இடம். 11 இடம் அப்படின்றது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். அப்போ அந்த மூத்த சகோதர ஸ்தானம் அப்படின்போது சகோதர வழியில் அவங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கிறது கடவுளாச்சோ அதெல்லாமே ரிமூவ் ஆகி இப்போ அக்கா அண்ணன் அந்த மாதிரி மூத்தவங்களுக்கு
நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். லாபஸ்தானம், ப்ராஃபிட் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட்டு. தென் இன்னொன்று இந்த செகண்ட் மேரேஜ் பற்றி சொல்கிறது இந்த இடம் தான். அப்போ செகண்ட் மேரேஜுக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து மேரேஜ் நடந்துடும். செகண்ட் மேரேஜ் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அப்போ குருவோட பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், குரு சுபகிரகம், குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும். மூன்றில் குரு இருக்கிறதுக்கு என்றான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு, பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையில் ஆலங்குடி போய் அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை அவங்க பேரில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏழை எழுவர்களுக்கு தானம் பண்ணுங்கள், பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள், பிரதோஷத்துக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. ஏன்னா நான் இந்த மாதிரி இந்த விஷயங்களில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே போதும். அதாவது யாருக்கும் கடன் கொடுக்காமலும் ஜாமீன் கையெழுத்து போடாமலும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காமலும் இருந்துட்டாலே இந்த குரு பேச்சையை ஈஸியாக கடந்து வந்துடலாம். நன்றி, வணக்கம்.